நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு வஹப் என்று ஒரு பெரியார் சொல்றாங்க, நான் எனக்கு நானே ஒரு நேர்ச்சியை செஞ்சுக்கிட்டேன், யாரை பத்தியாவது புறம் பேசினால் அதுக்கு பதிலாக ஒரு நோன்பு வச்சிடறதுன்னு சொல்லுவேன். யாரை பத்தியாவது புறம் பேசிட்டா உடனே ஒரு நோன்பு வச்சிடணும். அதனால என்ன ஆச்சுன்னா, புறம் பேசாமல் இருக்க முடியல. யாரை பத்தியாவது புறம் பேசிடுறோம், புறம் பேசினா ஒரு நோன்பு. அடுத்து யாரை பத்தியாவது புறம் பேசினா ஒரு நோன்பு. இப்படியே நோன்பு வச்சு நோன்பு வச்சு உடல் பலவீனமாயிடுச்சு, ஆனா புறம் மட்டும் நிக்கல. என்ன செய்யறது, புறம் பேசாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? அடுத்து அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு நேர்த்தி செஞ்ச, புறம் பேசினால் இனிமேல் நான் அல்லாஹ்வுக்காக ஒரு திரஹம் சதகா கொடுப்பேன் அப்படின்னு நினைச்ச புறம் பேசினான். அப்போ புறம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா காசு மீதான பாசம் மனுஷனுக்கு ரொம்ப அதிகம். புறம் பேசினா காசு கொடுக்கணும். அவர் என்ன நினைச்சு பண்ணிட்டாரு, இனிமே நான் புறம் பேசினா ஒரு திரஹம் சதகா செய்வேன்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, நம்ம இப்படி ஒரு நேர்ச்சி பண்ணினால், நான் யாரை பத்தியாவது புறம் பேசினால் அதுக்கு பதிலாக தினமும் 10 ரூபா சதகா செய்வேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணுனா, மாச சம்பளம் வாங்குறவனா இருந்தா மாசம் முடியும் போது நம்ம சம்பளத்துல 1 பைசா மிச்சம் இருக்காது. மாச சம்பளம் வாங்குற ஆளா இருந்தாலும் இங்க நான் எப்படி நேர்ச்சி பண்ணீங்க, எல்லாம் நான் யாரை பத்தி புறம் பேசினாலும் தர்மம் செய்வேன். நம்ம நேர்ச்சி பண்ணணும்னா நம்ம பேசுற புறத்துக்கு, நம்ம அடுத்தவனை பத்தி குறை சொல்றதுக்கு நம்ம சம்பளம் மாசம் 5 ரூபா கூட நம்ம பாக்கெட்ல இருக்காது. அவ்வளவு பேசுறோம் நம்ம, தெரிந்தோ தெரியாமலோ. ஏன்னா இன்னைக்கு சபைகள் எதற்கு, அடுத்தவனை பத்தி புறம் பேசுறதுக்கு தான் சபை, பிறருடைய குறைகளை பேசுறதுக்கு சபை. எந்த சபையிலையாவது சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு மனுஷனை பாராட்டி பேசப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சபையிலாவது ஒரு மனுஷனை பாராட்டி வியந்து பேசப்படுறது கம்மி. ஒரு மனுஷனுடைய குறையை பேசுறது மணிக்கணக்கில் பேசுவாங்க, ஆனா ஒரு மனிதனுடைய நல்ல விஷயத்தை 2 நிமிஷத்துல கடந்து போயிருவாங்க. அதனால அந்த காலத்துல உலமாக்கள் ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க, ஒரு இடத்துல ஒரு சபை கூடும் போது முதலே சொல்லிருவாங்களாம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற அல்லாஹ்வுடைய நினைவூட்டுகிற பேச்சா இருந்தா அது வரைக்கும் இந்த சபை இருக்கும். அல்லாஹ்வை நினைவூட்டுகிற பேச்சு இல்லாம மனிதர்களை பத்தி பேச்சு வந்துச்சுன்னா இந்த சபையை கலைச்சிடணும். அருமையானவர்கள், இன்றைக்கு நாம அப்படிதான் பாவம், பாவங்கிறது நாவினால் நிகழக்கூடிய அந்த பாவங்கள் மிக சர்வசாதாரணமா நடக்குது. ஹஜ்ரத் இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, மனிதன் அதிகமாக நீண்ட காலம் சிறை வைக்க தகுதியானது இந்த நாவுதான். நாவுதான் நம்ம ரொம்ப சிறை வைக்க வேண்டியது இருக்குது. ஒரு சஹாபி கேட்டாங்க, உக்பத் இப்னு ஆமீர், யா ரசூலல்லாஹ், மன் நஜா, மனிதனுடைய வெற்றி எதுல இருக்குதுன்னு கேட்டாங்க, மனிதனுடைய ஈடேற்றம் எதுல இருக்குதுன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்லிக்கு அலைக்க லிசா, 3 விஷயம் சொன்னாங்க. நாவை கட்டுப்படுத்திக்கொள், வெற்றிங்கிறது நாவல இருக்குது, நாவை பேணிக்கொள். 2வது சொன்னாங்க, தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே வராத. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்கல, லாக்டவுன் மூலமா எல்லாத்தையும் எல்லாம் வீட்டில் உட்கார வச்சான் இல்லையா. சொன்னாங்க, ஒரு இசாக்க பைத்து, தேவைக்கு வெளியில வா, தேவையில்லாம வெளியில, வெளியில வந்தா சித்தனா. அது நம்ம காலத்துல சொல்லவே தேவையில்லை, வெளியில வந்தா பித்தனா. கடையில இருக்கலாம், வியாபாரத்துல இருக்கலாம், அதெல்லாம் இங்க கருத்து, அது தாராளமா கூடும். ஒரு மனிதன் வியாபாரம் செய்யறதும் நன்மைதான், அதுவும் சவாபுக்குரிய காரியம். ஆனா அந்த தேவையில்லாம வெளியில மஜ்லிஸ்ல உட்காரம் பாருங்க, அல்லாஹ்வுடைய அதாவு அங்க இறங்குற மாதிரி எங்கேயும் இறங்குறது இல்ல. இந்த வெளியில உட்கார்றது, டீ கடையில கூடுறது, ஒரு இடத்துல ஒரு நண்பர் கடையில போய் உட்காந்து புறம் பேசுறது, இங்க அல்லாஹ்வுடைய அதாவு இறங்குற மாதிரி எங்கேயும் இறங்கல. இவங்களுக்கு தான் நபி அவங்க சொன்னாங்க, நாவை பேணிக்கொள், வீட்டில் உட்காருன்னு சொன்னாங்க, உன் பாவத்தை நினைச்சு அழுது கொண்டுருன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம செய்கிற இந்த பாவங்கள், நாவினால் ஏற்படுகிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம யோசிக்கிறதே கிடையாது. திருமறையினுடைய ஒரு சூறாவுடைய துவக்கமே நாவின் தீமை குறித்து தான் சபிக்குது. வயிறுள்ளி கொல்லி ஹோமசத்தின் தோமசத்தின் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு குரானுடைய ஒரு சூறாவுடைய ஆரம்பமே அதுதான், வயலும் கேடுதான் என்று எல்லாம் சொல்றான். வயல்னா நரகம் தான் இருப்பான், நரகம் தான் என்று சொல்றான். யாருக்கு ஹோமசத்தில் லூமசா, அடுத்தவர்களை குறைவேசி தெரியக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கேடுதான். நம்முடைய முன்னோர்கள் வந்து இபாதத்து வணக்கம் அப்படிங்கிறது தொழுக அப்படின்னு நினைக்கல, இபாதத்தினா நோம்புன்னு நினைக்கல. அவங்க இபாதத்தில் எதை நினைச்சாங்கன்னா, சக முஸ்லிம்களுடைய குறைகளை பேசாமல் இருப்பது வணக்கம், பிற முஸ்லிம்களுடைய குறைய பேசாமல் இருக்கிறது அதுதான் வணக்கம் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள்.